உங்க அப்பா குடுக்கிற செல்லம் தலைமுடிய கூட ஒழுங்கா வச்சுக்கிறது இல்ல. ஐயோ அம்மா மெதுவா வலிக்குது. ரப்பர் பேண்ட கொடு. உங்க அப்பா வரட்டும், ஓவரா செல்லம் கொடுத்து கொடுத்து முடியெல்லாம் இப்படி சிக்கா வச்சு. அம்மா மெதுவாமா? ஆமா மெதுவா. சுமதி கண்ணு. என்ன டாடி? அப்பா உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லு பாக்கலாம். ஸ்கூட்டி. ஏய் மக்கு, ஸ்கூட்டியை முதுகுக்கு பின்னாடி வச்சு கொண்டு வர முடியுமா? வேற ஒண்ணு. பிளாட்டினம் ரிங். நோ, கலர் மானிட்டர் செல்போன். ஏற்கனவே ஒண்ணு வீட்டுல இருக்கு, எதுக்குங்க பெண்ணு? குழந்தை ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆபீஸ்ல ஃபாரின் ஐட்டம்ஸ் விக்கிறவன் வந்தான், பார்த்தேன், புடிச்சிருந்துச்சு, வாங்கிட்டேன். ஆமா, இது என்ன வேலை? வேலைய பத்தி உனக்கு என்ன? எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு டாடி. இது எப்படி டாடி? 22000 ரூபாய் தான். 22000 ரூபாய்க்கு படிக்கிற பொண்ணுக்கு செல்போனா? இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. போடி. நானும் ரொம்ப நாளா கம்ப்யூட்டர் சிஸ்டம் வாங்கி தாங்கன்னு சொல்றேன்ல பா, ஒரு சிஸ்டம் வாங்கி தாங்கப்பா. ஏய் முதல்ல உன் கோர்ஸ் முடிறா, படிக்கிறது யோகித இல்ல, கம்ப்யூட்டரா 1000 அரியர்ஸ் வச்சிட்டு. டாடி இதுல எம்எம்எஸ் கூட இருக்கு. குடுக்கும் போதே சொன்னாமாவா இது ஒரு மினி கம்ப்யூட்டர்னு? இதுல வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம், ஆடியோ கேட்கலாம், எல்லாமே கிளியரா இருக்கு. வாங்க பெரியமா. அக்கா வாங்க வாங்க வாங்க. அக்கா பெரியமா வந்திருக்காங்கல்ல, எல்லாம் ரூம்ல போய் டீடைல பாருங்க. போ போட. இப்ப எதுக்குக்கா இதெல்லாம்? என்னக்கா அது? எல்லாம் ஒரு முறைக்குதான். சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, போய் தட்டு எடுத்துட்டு வா. மத்த ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்குல்ல? எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. அதான் அதான் வேணும். ஆ சீக்கிரம் வா. அபியோட கல்யாண பத்திரிக்கை சாமி கிட்ட வச்சதுக்கு அப்புறம் நேரா உங்க வீட்டுக்கு தான் வரேன். என்னக்கா அது? பத்திரிக்கை வைக்கிறது கூட இந்த மாதிரி பழம் பூ வெத்தலை பார்க்கலாம். இப்படி அழைக்கிறது தானே முறை. நீயும் ஒரு பக்கத்துல நின்னு வாங்கிக்க. அபியோட அப்பா ஸ்தானத்துல இருந்து அவ கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம நீங்க தான் நடத்தி வைக்கணும். எங்க உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த கல்யாணத்துக்கு நாம தான் முறப்படி எல்லாரையும் போய் அழைக்கணும். நீங்க என்னடானா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அத பெருமையா போய் வாங்குறீங்க? நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நாமளே வெளியாள் மாதிரி பத்திரிக்கை வாங்க கூடாது, தெரியுமா அது உங்களுக்கு? ஐயோ சாரதா, பத்திரிக்கை கொடுக்கிற நேரத்துல தடங்கலாம் எதுவும் பேசிடாத, சந்தோஷமா கூட நின்னு வாங்கிக்கோமா. இருந்து காபி குடிச்சிட்டு தான் போனும், உள்ள வாங்க. இல்ல இல்ல இப்பதான் சாப்பிட்டு வரேன். சரி நம்ம வீட்டுக்கு எப்போ வரேன்? வரேன்க்கா. பத்திரிக்கை அந்த லெவலுக்கு ஓகே. ஆமா என்ன இது? கல்யாண மண்டபத்து பேர் அடிச்சிட்டு கையில எழுதியிருக்கு, யாரு வேலை இது? அசிங்கமா இல்ல? பத்திரிக்கை அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல மண்டபத்தை மாத்த சொல்லிட்டாங்க. அதா என்னங்க இது? மண்டபத்தை மாத்தனா இந்த பத்திரிக்கை எல்லாம் தூக்கி போட்டு வேற பத்திரிக்கை அடிக்க வேண்டியதானே? இதுல கூட கஞ்சத்தனம் பார்க்கணும். இதை யாருக்கிட்ட கொடுத்தீங்கன்னா வாங்கி பார்த்து சிரிக்க மாட்டாங்க. இல்லைங்க, நினைச்சதுக்கு அதிகமாவே பணம் செலவாயிடுச்சு. இருக்கிற கஷ்டத்துல பத்திரிக்கை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்டா? நாங்க கையாலேயே மாத்தி எழுதிட்டோம். ஓ, அந்த அளவுக்கு பணம் தட்டுப்பாடா இருக்குன்னா என்னத்துக்கு மண்டபத்துல கல்யாணம் வைக்கணும்? ஏதாவது கோயில பார்த்து தாலையை கட்டிட்டு போக வேண்டியதானே? அப்படியே ஹோட்டல்ல டோக்கன் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல, செலவும் மிச்சம், யாருக்கும் சிரமமும் இருக்காது. இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பெரிய மண்டபம் வேணும்னு கேட்டாங்க. நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க காதலியே வாங்கிக்கல. அதான் அவங்க மனசுப்படி பெரிய மண்டபமா பிடிக்க வேண்டியதா போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ளை வீடு தானா? எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தாலே பணம் புடுங்குறவங்க மாதிரி தெரியுது. நீங்களும் அவங்க பேச்சை கேட்டு ஆடுறீங்க போல. சரி என்னமோ பண்ணுங்க, போங்க. அக்கா உள்ள வாங்க, கண்டிப்பா காஃபி குடிச்சிட்டு தான் போணும். வாங்க. எதுக்கு? பரவாயில்ல வாங்க அக்கா. சொல்லியா நாராயணா? சார் ஒரு 2 லட்சம் ரூபாய் அவசரமா தேவைப்படுது.
லட்சம்லாம் ஒரு பெரிய விஷயமா நமக்கு. ஹலோ சார், சிக்னல் சரியில்லை, வெளியில் வந்து பேசுகிறேன். கலை ஒரு டவுட்டு. அக்கௌண்ட்ஸ் ஃபைலியா? சாயந்தரம் பாய்ஸ் படத்துக்கு போகலாமா? கிழவன் நல்லா தியேட்டருக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க. கலை, என்னோட கல்யாண பத்திரிக்கை அவசியம் வரணும். நிச்சயம் வந்துடுறேன். கிருஷ்ணன் சார், என்னோட கல்யாண பத்திரிக்கை அவசியம் வந்துருங்க. பரவாயில்ல, அந்தா இந்தான்னு கடைசியில உனக்கும் மணவறையில உட்கார்ற பாக்கியம் கிடைச்சு போச்சு. ரொம்ப பெரிய விஷயம். இது என்ன பெரிய விஷயம்? சாதாரண விஷயம் அது. இந்த கலைய பாத்தியா அம்மா, விவரமே இல்லாம பேசுது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஊசி முனையில தவம் இருக்கிற மாதிரி இருந்தா தான் ஒரு நல்ல மாப்பிள்ளையே கிடைப்பான். போங்க சார், உலகத்துல ஆம்பளைங்களுக்கு பஞ்சம் வந்த மாதிரி பேசுறீங்க. நிஜமாவே ஆம்பளைங்களுக்கு பஞ்சம் தான். அதுக்குதான் என்ன மாதிரி ஆம்பளைய டக்குன்னு பிடிச்சுக்கோன்னு சொல்றேன். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். சரி சரி, உங்க ஆகியமற்ற நிறுத்துங்க. அவசியம் நீங்க ரெண்டு பேரும் என் கல்யாணத்துக்கு வந்துடணும். என்னமா, நாலு நாளைக்கு முன்னாடியே நான் வந்துடுறேம்மா. மண்டபத்துல விட மாட்டாங்க. முத்தப்பா. அம்மா, என்னோட கல்யாண இன்விடேஷன் கண்டிப்பா வந்துடணும். ஏமா, நீங்க வாயால கூப்பிட்டாலே வந்துருவேன். எனக்கு போய் இன்விடேஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு முக்கியமான ஆள் தான். கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? அவசியம் வந்துருவோம்மா. ரொம்ப நன்றி. அப்புறம் அபி, இன்விடேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் முடிஞ்சதா? ஒரு வழியா முடிச்சிட்டேன். யாரையும் மறக்காம இருக்கணுங்கிறதா என் பயமே. பாத்து, எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சுட்டு கடைசியில பாஸ்க்கு மட்டும் இன்விடேஷன் வைக்க மறந்துட்டு போற. மறப்பேனா? இந்த கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடக்குதுன்னா அதுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். ரைட். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், பாஸ் தூங்கிட்டு இருந்தாரு. அவர் வைஃப் தான், நீ வெயிட் பண்ண வேண்டாம், என்கிட்டயே கொடுத்துரு, நான் அவர்கிட்ட கொடுத்துடுறேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. பாஸ் ரொம்ப நல்லவர்னு பார்த்தா அவர் வைஃப் அதை விட நல்லவங்களா இருக்காங்க. கண்டிப்பா அபி, அவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிறதுனால தான் அவர் இல்லாத நேரத்துல கூட இந்த ஆபீஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சரி, மேஸ்திரிங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் வச்சிட்டல்ல? நேத்து காலையிலே வச்சிட்டேனே. அப்புறம் தொல்சுக்கு? அப்படி ஒரு ஆளே எனக்கு தெரியாது. அபி, நீயா பேசுற? என்னாச்சு உனக்கு? என்னதான் உனக்கு தொல்காப்பிய மேல தப்பான அபிப்பிராயம் இருந்தாலும் அவருக்கு மட்டும் பத்திரிக்கை வைக்காம இருக்கிறது நாகரீகமா தெரியல. நாகரீகத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறதுனால தான் அவருக்கு இன்விடேஷனே வைக்கல. நான் அவருக்கு இன்விடேஷன் கொடுத்தா அதை அவர் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு வந்து ஏதாவது கலாட்டம் பண்ணார்னா அதை என்னால் தாங்க முடியாது. ஐம் சாரி, ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாத. அபி, டோன்ட் பீ ஸ்டூபிடியா. இது சரியா இல்ல. எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு அவருக்கு மட்டும் வைக்கலன்னா நல்லா இருக்காது. ஒழுங்கா அவருக்கும் பத்திரிக்கை வை. அதான் முறை, அதான் நாகரீகமும். ஷட் அப் உஷா. யூ ஷட் அப் அபி. இப்போ எழுந்திரு, அவருக்கு பத்திரிக்கை கொடுக்க போறியா இல்லையா? ப்ளீஸ், வில் யூ ஷட் அப் ஐ சே? ஐ வோன்ட் ஷட் அப். நவ் யூ லிசன் டு மீ. வா, எழுந்திரு, பத்திரிக்கை கொடுக்க. என்னால முடியாது. அட, அது எப்படி முடியாதுன்னு சொல்லுவ? எழுந்திரு. ப்ளீஸ் உஷா. அபி ப்ளீஸ். ஓகே, வா. கொஞ்சம் சிரிய. குடுன்னு சொல்றேன்ல, குடுக்கறேன். மிஸ்டர் தொல்காப்பியன், இந்த பத்திரிக்கையை உஷாவோட கம்பல்ஷனில் தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கும்போது நீங்கள் கட்டாயம் முதல் நாளே வந்துடணும்னு சொல்லி தான் கொடுத்தேன். உங்ககிட்டயே நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பத்திரிக்கை கொடுத்ததை வாய்ப்பாக வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் வந்துடாதீங்க. இன்ஃபேக்ட், என் கல்யாணம் நடக்கிற ஏரியா பக்கமே நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். தயவு செஞ்சு என் மேரேஜுக்கு வந்துடாதீங்க. ஓகே? அபி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சொல்லு.
இங்கே சொல்ல முடியாது. கொஞ்சம் தனியா வரியா? அபி ப்ளீஸ். என்ன உஷா? அது வந்து அபி, இது ஒரு சீரியஸான மேட்டர். உன்கிட்ட தனியா பேசணும், அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ இவ்வளவு சீரியஸா பேசி நான் பார்த்ததே இல்லை. வாட்ஸ் இட்? அபி, இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம மறைச்சிடலாம், ஆனா பாஸ்கரோட சேர்ந்து வாழ போறவனே, அதனால உனக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரியணும். பாஸ்கரால ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா. நோ, இருக்காது. நீ எப்படி சொல்ற? அபி, இது நிஜமான தகவல். உனக்கு முன்னாடியே பாஸ்கருக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க. அவ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ரெண்டு பேரும் பார்த்து பிடிச்சி போய் நிச்சயம் பண்ணி பத்திரிகை அடிக்கிற அளவுக்கு போயிருக்கு. அந்த நேரம் பார்த்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அதில் டிஸ்மிஸ் ஆன நூற்றுக்கணக்கான எம்ப்ளாயீஸில் இந்த பொண்ணும் ஒருத்தி. அவள் வேலை போன உடனே பாஸ்கர் அந்த பொண்ணே வேண்டான்னு அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். இவ்வளோ தூரம் ஏற்பாடெல்லாம் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் நின்று போனது அந்த பொண்ணால் தாங்கிக்க முடியலையா? அதனால தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? இதெல்லாம் உன்கிட்ட சொல்லித்தான் ஆகணும்னு. உனக்கு இது யார் சொன்னது? தொல்ஸ். யாரு? நம்ம தொல்காப்பிய நபி. அவரோட ஃப்ரெண்டும் பாஸ்கரும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு தொல்காப்பியன் கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியன் சொன்னதை வச்சா நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க? அபி, நான்சென்ஸ். தொல்காப்பியன் ஒரு முட்டாள், கடிஞ்செடுத்த அயோக்கிய. அந்த ஆள் சொன்னான்னு இதை என்கிட்ட வந்து சொல்றியே, உனக்கு யோசனை இல்லை? அந்த ஆளுக்கு நான் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிற கடுப்பு, அதனால வாய்க்கு வந்து படியெல்லாம் சொன்னான்னா அதை நீயே என்கிட்ட வந்து சீரியஸா சொல்றியே, என்ன உஷா இது? இல்ல அபி, எப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நமக்கு தெரி. இது பாரு, முட்டாள் மாதிரி பேசாத. தொல்காப்பியன் பேச்சை நான் நிச்சயமா நம்ப மாட்டேன். நான் சொல்றது காது கொடுத்து ஒரு நிமிஷம் கேக்குறியா ப்ளீஸ்? சாரி உஷா, இந்த விஷயத்துல இதுக்கு மேல நான் உன் பேச்ச கேட்க முடியாது. ஓகே, என்ன இப்படி பேச விடாம? ஐ அம் சாரி உஷா. ஒரு முட்டாள் பேச்ச கேட்டுட்டு நானும் முட்டாள் தரமா நடந்துக்க முடியாது. முட்டாள் மாதிரி நடந்துக்கிறது நீதான். உன்ன என்ன பாஸ்கரை போய் தீக்குழி நான் சொல்ல சொல்றேன். சின்ன விஷயமா இருந்தாலும் கேர்லெஸ்ஸா இருக்கிறது தப்பு. இது கல்யாணம் அபி, வாழ்க்கை பிரச்சனை. உன்ன என்ன பாஸ்கரிய ஃபாலோ பண்ணி அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு நான் பார்க்க சொல்றேன். நேரடியா போய் கேளு. இப்படி ஒரு பேர் இருக்கு, ஒரு பழி இருக்கு. உங்களை பத்தி என் ஃப்ரெண்ட் இப்படி சொல்றான்னு சொல்லு. அவர் என்னதான் மழுப்பினாலும் அவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்ணு வச்சு பார்த்தா தெரிஞ்சிடாது. என்ன கேட்டா என்ன சந்தேகம் இருக்கோ அதை நேரடியா கேட்டு தெளிவுபடுத்திக்கிறதுல தப்பே இல்லை. நீ யாரையாவது காதலிச்சிருக்கியான்னு பாஸ்கர் உன்கிட்ட கேட்டதா நீயே தான் சொல்லியிருக்க. அந்த குவெஸ்டனோட கம்பேர் பண்ணும்போது நீ கேட்க போற கேள்வி ஒன்றும் மோசமானதில்லை. ஆனா இது உண்மையா இருந்து நீ அதை தெளிவுபடுத்திக்காம விட்டுட்டா அதுதான் தப்பு. அதுவும் வாழ்க்கையை பாதிச்சிரும் அபி. தொல்ஸ் மூலமா தெரிஞ்சதுன்ற ஒரே காரணத்துக்காக நீ இந்த விஷயத்தை உதாசீனப்படுத்துறது என்ன பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனமான ஒரு முடிவு. ஓகே, நேரடியா பாஸ்கர் கிட்ட கேட்டு தொல்காப்பியன் ஒரு ஃப்ராடுன்னு நான் நிரூபிக்கிறேன். குட் கேர்ள். சாரி, இது மட்டும்தான் இருக்கு, மேனேஜ் பண்ணிக்கோங்க. என்னங்க, வெறும் பிஸ்கட் தானா? அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லையே. மேஞ்சது போக மிஞ்சினது இவ்வளவுதான். இப்பதான் கடைக்கு போய் கொஞ்சம் சாக்லேட், சிப்ஸ், லாலிபாப், தட்டை முறுக்கு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க, வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு இல்ல, எனக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் டீ கிடைக்குமா? ஐயோ,
பால் இல்லையே, பால் வாங்கிட்டு வந்துடுறேன். வேற சிகரெட்? சிகரெட் இது எனக்கு அந்த பழக்கமே இல்லைங்க. நீங்க வேணா வாங்கிக்கங்க, நோ ப்ராப்ளம். நான் போயிட்டு வரதுக்குள்ள இங்க ஒரு பாம்பு வெடிக்காம இருந்தா சரி. பிஸ்கட் கொடுங்க. தேங்க்ஸ். பிஸ்கட் என்ன, ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு பேசாம சைலண்டா இருக்க? அது வந்து பேசணும்னு சொல்லிட்டு யோசனையாவும் தயக்கமாவும் இருந்தா அப்படி என்கிட்ட பேசுறதுக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை. பேசுற விஷயத்தை பொறுத்துதான் தயக்கம் தெளிவு எல்லாமே. உங்களை பத்தி உங்ககிட்டயே கேக்குறது சரியா தப்பான்னு ஒரு குழப்பம். ப்ளீஸ் அபி, என்ன பொறுத்தவரை எந்த குழப்பமும் வேண்டாம். உன் மனசு இருக்கிறது தாராளமா கேளு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் உங்களை பத்தி. என்ன? அதை நம்புறதா இல்லையா அப்படிங்கறது வேற விஷயம். ஆனா இப்படி ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கிறத உங்ககிட்ட நான் சொல்லித்தான் ஆகணும். ரொம்ப கரெக்ட். மத்தவங்க கிட்ட அதை விசாரிக்கிறத விட உங்ககிட்டயே அதுக்கு விளக்கம் கேக்குறது சரின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாமே ஓகே. என்ன கேள்விப்பட்ட அதை சொல்லு. அதாவது எனக்கு முன்னாடியே நீங்க ஒரு பொண்ணை பார்த்துருக்கீங்க, ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க, நிச்சயமும் நடந்திருக்கு. அந்த பொண்ணு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவளுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு. வேலை போனதுக்கு அப்புறம் நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. உண்மைதானே அதெல்லாம்?